வணக்கம், நான் தான் உங்க ஏன் சண்முகம். 2022 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் துளாராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். துளாராசிக்கு சித்திரை 3-4 மாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 மாதம் முதிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். துளாராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான். தமிழகத்தில் இவருடைய திருத்தலம் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். சூரியனார் கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சனூர் அப்படிங்கிற ஊர் இருக்கும். அந்த ஊரில் தான் அந்த சுக்கரனுடைய திருத்தலம் அமைந்திருக்கிறது. துளாராசி நேயர்கள் அல்லது துலா லக்கணத்தை கொண்டவர்கள் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரமாக வரக்கூடிய பரணி, பூரம், புராணம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் அல்லது சுக்கர தசை நடப்பவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது திருத்தலத்துக்கு சென்று சுக்கர பகவானை வணங்குவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு கொடுக்கும். துளாராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய், ராகு, குரு, அதாவது இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் செவ்வாய், ராகு, குரு. துளாராசிக்கு உண்டான யோகாதிபதியாக திகழக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான், புதன், சுக்கரன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து துளாராசியத்தில் உச்சமடைவார். இந்த 3 கிரகமும் சனி, புதன், சுக்கரன் இந்த 3 கிரகமும் துளாராசினியர்களோட ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் போவோம். எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த இடத்துலேயே அவங்க இருக்கக்கூடிய ஒரு யோகமைப்பை அவங்க பெற்றிருப்பாங்க. துளாராசிக்கு உண்டான பாதகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். துளாராசிக்கு உண்டான மாரகாதிபதி செவ்வாய். வெற்றியை எட்டும் வரை துளாத மனதோடு துடிப்போடு செயலாற்றும் துளாராசினியர்களே, பழகுவதற்கு இனியவராய், அடுத்தவரை வசீகரிப்பவராய், மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவராய் திகழ்பவர் நீங்கள். குடும்பத்திலும் சரி, தொழில் புரியும் இடத்திலும் சரி, தனக்கென்று ஒரு கௌரவம் வேண்டும் நினைப்பீங்க. நன்றி மறக்காத நீங்கள். ஒரு முறை ஒருவர் செய்த உதவியை எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்க மாட்டீங்க. எல்லோரையும் எழுதும் கவரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். அதுமாரி நடந்துக்கக்கூடிய விதம் உங்களுடைய அணுகுமுறை எல்லாருக்குமே இருக்கும். உங்களுடைய அணுகுமுறை மற்றவரோட மனசை புண்படுத்தாத விதத்தில் அமையும். நீதி நேர்மைக்கு என்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதால் உங்களுக்கிட்ட ஒரு தனி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பேசுகிறதா இருந்தாலும் நீதி அறிஞ்சு பேசுகிறதுனாலையும், நியாயம் அறிஞ்சு பேசுகிறதுனாலையும், தர்ம வழி நடக்கிறதுனாலையும் உங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் உங்களை சுற்றி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கணும் சரி, உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கலகலப்பான கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது துளாராசி நேர்களுக்கு உண்டான இயல்பான குணாதிசயத்தால் வரக்கூடிய கூட்டம். இப்போ நான் சொன்னதுனால் துளாராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள். இந்த 2022 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லை, சூரியன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கு போகிறார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடம் இருக்கிற லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ளே எல்லா நெருக்கடிகள் ஏதாவது இருந்துகிட்டு இருக்கு. கடந்த மாதங்களில் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் வியாபார சார்ந்த விஷயங்கள்லையோ, இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ, இல்லை குடும்ப சார்ந்த விஷயங்கள்லையோ எதையாவது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தட்டு தடுமாறி நின்றுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கிறது. பண வரவுகள் இருந்த தடைகளை விளைவி தாராளமாக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது வந்து துளாராசி நேயர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தது, தாராளமாக பண வரவு உங்கள் கையில் இந்த மாதம் எக்கச்சக்கமாக பணம் புரளக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிறது. வெளியில் கொடுத்த கடன்லாம் உங்கள் கைக்கு திரும்ப வரக்கூடிய யோகமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. அதை கொண்டு உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்து பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மனைவி ஏதாவது கேட்டிருப்பாங்க, அப்பா அம்மா ஏதாவது கேட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, வீட்டுக்கு வந்து ஃபர்னிச்சர் சாமான் இல்லை ஒரு டிவி, ஒரு மிக்சி, ஒரு வாஷிங் மிஷின் இல்லை ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய நகை இதெல்லாம் போன்ற வாங்கக்கூடிய ஒரு யோகமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணப்படி உங்கள் அதை கொண்டு உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்து பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுபகாரியங்கள் இருந்த தடைகள் விலகி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சியை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஏதாவது தடை விழுந்துகிட்டே இருந்திருக்கும். அதுவும் திருமண சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்படாமல், அதாவது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தோஷ ஜாதகம், நாகதோஷ ஜாதகம், களத்திர தோஷ ஜாதகம்னு சொல்லி பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்படாமல் பெற்றோர்கள்லாம் பையனுக்கு பொண்ணு பார்த்து பார்த்து, பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து பார்த்து நொந்து போயிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் பொருத்தமான வரன் ஏற்பட்டு இந்த மாதத்தில் பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்பு. கல்யாணத்தந்த 2-3 மாதத்தில் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதங்களாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உற்றார் உறவினருடைய சற்று அவங்கள்ட்ட பழகும் போது சற்று கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உற்றார் உறவினா அவங்களோட பெரியப்பாவாக இருக்கட்டும், பெரியம்மாவாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், பங்காளிகள் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டெல்லாம் பழகும்போது
வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்க மூலமாக நிறைய உங்களுக்கு ஆதாயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் பிறரோட விஷயங்களில், பிறரோட அந்தரகமான விஷயமாக இருக்கட்டும், இல்லை குடும்ப சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மூக்க நுழைக்காமல் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுற விதத்தில் ஏதாவது மூக்க நுழைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே நுழையணுங்கிற மாரி இருந்தால் கூட பட்டும் படாமல் நாலு பேருக்கும் யாருக்குமே பாதகம் இல்லாத மாரி நடந்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவதோடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுங்க. பணத்தொகை, மிகப்பெரிய ஒரு கடன் தொகை யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும், கடன் தொகை வாங்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடைய செயல்படுங்க. சொத்து சம்மந்தமான டாக்குமெண்ட்டு, மூலப்பத்திரங்கள் அல்லது ஆபீஸ் சம்மந்தமான ஃபைல், இதெல்லாம் வெளியில் எடுத்துபோது வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது வண்டியிலையோ கார்லேயோ எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்கள். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் செக் ஸ்லிப்பு, கையெழுத்து போட்டு வைக்கிறது, டிடி இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் எங்கேயாவது வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுங்க துளாராசி நேயர்கள். அப்புறம் வாங்கிய கடனுங்களாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்வர்களுக்கும் வியாபார செய்வர்களுக்கும் அவங்களுக்கு இருந்த இந்த போட்டி பொறாமைகள் இருக்க, மறைமுக எதிர்ப்புகளாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகி அது இந்த உங்களுடைய சொந்த தொழிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் முதலீடு பண்ணிங்கன்னா போட்ட லாபத்தை ஒரு மடங்காக இல்லை இரு மடங்காக எடுக்கக்கூடிய யோகம் எப்படாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும், புது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்களில் யார்கிட்டயாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்கிட்டையோ அது சம்மந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி புது தொழிலில் முதலீடு பண்ணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். வேலையில் இருப்பவர்கள் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். துளாராசினியர்கள் மாத சம்பளமோ வார சம்பளமோ வாங்கக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் இருந்ததுனால, இல்லை ஒரு அரசாங்க சம்பளமோ வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு மேலதிகாரி இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சில பேருக்கு சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வேலை பார்க்கறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்துருக்கும். துளாராசினியர்களுக்கு சொந்தவருக்கே டிரான்ஸ்ஃபர் கொடுங்க சார், ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து குடும்ப வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்களுக்கு சொந்த ஊர்லேயே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயரோட சம்பள உயரோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கிறது. வேலை பழுவு சற்று கொஞ்சம் அதிகமாகவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்தால் கூட இந்தமாரி விஷயங்களால் அந்த வேலை பழுவும் உங்களுக்கு தெரியாது. பல்ல கழிச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு மாதம் ஓடிடும். ரொம்ப அற்புதமான யோகமைப்போடு இருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்கு ஏன் இயங்கிட்டு இருக்கிறவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. அதில் அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லாவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு தவிச்சு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக உங்களோட கல்யாணம் ஆன பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பும், அதேமாரி ஆண்களுக்கும் துளாராசியுள்ள ஆண்களுக்கும் சக நண்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க, என்னடா கல்யாணம் ஆகி ஒரு வருஷமாச்சு, ரெண்டு வருஷமாச்சு, ஆறு மாதமாச்சு, ஒரு சுவீட்டகணம் ஏதாவது வீட்டில் நடக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்ல செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் அவர்களுடைய சந்திராஷ்ட காலங்களில், சந்திராஷ்ட காலம்னா இந்த சித்திரை சுவாதி விசாகம், இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் 19/8/2022 முதல் 21/8/2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்ட காலங்களில் வண்டி வாகனங்களை பயணிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிங்க. அதுமாரி வண்டி வாகனங்களை வேகத்தை கட்டுப்படுத்தி பயணிங்க. வண்டி வாகனங்களை கை வைக்கும் போதே நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்கன்னு சொல்லி பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. அதுவும் சந்திராஷ்ட காலங்களில் வண்டி வாகனங்களை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீண் சண்டை சச்சரவுகள்னு எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுற ரீதியில் உள்ளே போய் மூக்கள் நுழைக்காதீங்க. அது சந்திராஷ்ட காலங்களில் போனீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனை அப்படியே உங்களை எகேன்ஸ்டாக திரும்பிடும். பார்த்து கவனமாக இருந்துங்க. யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் சந்திராஷ்ட காலங்களை வச்சிக்காதீங்க. வீடு குடி போகிறது, பால் காய்ச்சறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. அது மட்டும் இல்லை, சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா எதிர்மறையான பல செயல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு, துளாராசி நேயர்களுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் முருக வழிபாடு, செப்பாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானை சந்தித்து அவரை ஆசி பெற்று அவருடைய தரிசனம் கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை மனகுமரி பேசினால் உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் நல்ல மனசு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2022 ஆகஸ்ட் மாத பலன்கள் துளாராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.